ஹாய் கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், என்னதான் ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் அப்பவும் டாப் அப் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி டாப் அப் பண்ண பார்த்துருப்பீங்க. பட் அப்போ என்ன ஆயிருக்குன்னு ஒன்றும் இல்லை, டாப் அப் வந்திருக்காது, இப்போ வந்திருக்காது, அதாவது இன்வாலிட் இல்லை ஏரர்னு வந்திருக்கோம். ஓகேட, அந்த ப்ராப்ளத்தை எப்படிதான் சரி பண்ண, வேறு ஈவெண்ட்லாம் வருது, பட் இருந்தாலும் பேனே ஆனால் நான் டாப் அப் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணி ஓகே ஒர்க் ஆகாத, ஓகே டாப் அப்பே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க நார்மல் ஃப்ரீ ஃபயரில் ஒர்க் ஆகலை, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ண அதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரி வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றது. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே வந்துச்சு. வீடியோவை மறக்காமல் யாரும் அதாவது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்து சொன்னாங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, நான் என்ன பண்ணேன்னா சரி மேக்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம், பண்ணி டாப்அப் பண்ணி பார்க்குறோம், ஏன்னா பண்ணால் ஒழுங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1 GB காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டாக தான் பண்ணேன். இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டு கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே போய் டாப்அப்னு போனால் அதுலேயும் இன்வேலிட்னு வருது. ஓகே செம்ம கடுப்பாயிடணும், ஓகே என்னடா இதுலேயும் பண்ண முடியல, அதான்டா பேன், ஃப்ரீ ஃபயரில் பேன், அதாவது விஷயத்து ப்ளே ஸ்டோர்லேயும் பேன் பண்ணிட்டானோ, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் ரிமூவ் பண்ணிட்டானோ, பட் என்னடா இதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டேன். ஓகே வேறு எப்படி தானே டாப்அப் பண்ணுறது, யூடியூப்பில் பார்த்தா யூடியூப்லேயே அந்தளவுக்கு யாரும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி ஓகேங்க, நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதை வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்குள்ளே வந்துட்டு சரி ஒரு எமௌண்ட்டை போடுவோம், போய் டாப்அப் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயினேன். போயின்னு பார்த்தா தெரியுது ஓகே எங்கடா இது காண, சரி விடுங்க வீக்லி மெம்பர்ஷிப் தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்அப்புக்குள்ளே போயிட்டு ஓகே இதை காமிச்சது. என்னடா கிளிக் பண்ணி பார்த்தா ஓகே வரவே மாட்டேது, ஓகே மட்டும் கேட்குது, பார்த்தா இன்வேலிட், ஓகே ரீட்ரைன் வருது. சாம கடுப்பாட்ட இதே தான்டா ஃப்ரீ ஃபயர்லேயும் ஆச்சு, இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டேன், வேறு வழியே இல்லையாடா அப்படின்ற மாதிரி அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே அப்போயோ சின்ன திரும்பி வச்சேன், அதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரே வச்சு ஆடி இருந்திருக்கலாமே, நம்ம மொபைலுக்கு அதுவே செட் ஆக மாட்டேங்குது, இதில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வேறு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே உங்களில் எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே அதுலேயும் வந்து டாப்அப் பண்ண முடியல, சரிடா இதில் அப்புறம் வேறு எப்படிடா டாப்அப் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், என்னடா இது இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் எல்லாம் ஃபஸ்ட்லேயே சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை. ஓகே வந்து நம்ம மறக்காமல் லைவ் ஸ்ட்ரீமில் நைட் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான், ஓகே டுமாரோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு கன்ஃபார்மாக இருக்குங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேயே பாதி MB காலி ஆயிடுச்சு, அதில் நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணனா அதுலேயும் டேட்டா காலி ஆயிடுச்சு, அதனால் லைவ் ஸ்ட்ரீம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக என்னோடய லைவ் ஸ்ட்ரீமில் என் கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, சரி ஃப்ரீ ஃபயர் நார்மல்லையும் அதாவது டாப்அப் பண்ண முடியல, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயும் டாப்அப் பண்ண முடியல, அப்புறம் வேறு எப்படி தானே டாப்அப் பண்ணுறதுன்னு அடுத்து தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம கோட ஷாப்பில் வந்து டாப்அப் பண்ணியிருந்தோமே, ஓகே அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அதையும் யூஸ் பண்ணேன், அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேங்களா, சரி அதுலேயாவது போய் பண்ணிடலாம். ஓகே எப்படி ஏன் வந்து ஃப்ரீ ஃபயரை டாப்அப் பண்ண முடியலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பட் தெரியல, நான் இப்போ ஒரு சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பப்ஜி வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் இது மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கத்தால ஃப்ரீ ஃபயர் வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து டாப்அப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதாவது ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரெடீம் கோட் எடுப்போம், அதாவது ரீசார்ஜ் பண்ணி அதுலேருந்து தான் டாப்அப் பண்ணுவோம், அப்படி தான் ஃப்ரீ ஃபயருக்கு மணி போகும். ஓகேங்களா, அப்படி நம்ம பண்ணிட்டு இருந்த பட்சத்தில் ஃப்ரீ ஃபயரை வந்து ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பண்ணதால ஓகேங்க நம்ம அதனால் டாப்அப் பண்ண முடியல. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கோட ஷாப் அப்படி இல்லை, ஓகே அது ஒரு நம்ம ஒரு வெப்சைட் தானே, ஓகே நம்ம அதில் போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் போனோம். அதில் என்ன ஃபன் ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன். ஓகே கைஸ், இதான் நான் வந்து கோட ஷாப்பில் போச்சு. ஓகே கோட ஷாப்னு சர்ச் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் இருக்கடா, ஓகே நம்ம போய் டாப்அப் பண்ணலாண்டா அப்படின்னு உள்ளே போனேன். ஓகே இங்கே வந்தவொடனே ஃப்ரீ ஃபயர் ஐடி வழக்கம் போல கேட்டுது. ஓகே நம்மளோட ஐடி எல்லாருக்குமே தெரியும், தா கூட போடுறோம் பார்த்துக்கோங்க. அந்த ஐடியை போட்டோம்ல, போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் ரீசார்ஜ்னு இருந்தது. ஓகேங்க, இந்த ஐடியா ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு போய் தொட்டம் உடனே என்னடா ஆகுதுன்னு ஒன்றும் இல்லை, நாட் அவைலபிள்னு வருது, செம்ம கடுப்பாயிட்டோம். ஓகே என்ன பண்ணுறதுனே தெரியல, டே என்னடா இது இதுலேயும் இதுமாரி பண்ணிட்டீங்க, சரி ஓகே விடுங்க அது கிளிக் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஓகேங்க கீழே வந்து எல்லாத்தையும் சரி செக் பண்ணி பார்க்குறேன், அப்பயும் வரவே இல்லை. ஓகே செம்ம கடுப்பாயிட்டேன், வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, வழக்கம் போல் என்ன இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், வேறு வழியே இல்லை, வேறு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்க, சரி ஐடியை திரும்ப போட்டு பார்த்தேன், அப்பயும் திரும்ப ஒர்க் ஆகவே இல்லை. சரி திரும்ப ஒரு 2-3 ஐட்டம் அதாவது ஒர்க் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அதில் போய் பார்க்குறேன், திரும்ப அதே மாதிரி நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் வருது. சரி அப்போ இதுக்கு என்ன தாண்டா வழி அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. நானும் ஃப்ரீ ஃபயர் நார்மலில் ட்ரை பண்ணேன், மேக்ஸில் ட்ரை பண்ணேன், கோட ஷாப்பில் ட்ரை பண்ணேன், இன்னமும் ட்ரை பண்ணாத ஒரு 2-3 இது மட்டும்தான் இருக்குது. பட் அது நான் வச்சு இல்லை, ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னடா சொல்லுவா அப்படின்றவங்கள ஒன்றும் இல்லை, அதாவது இந்த விண்ஸோ கோல்டு, அப்புறம் இப்போ வேறு என்ன விட்ருக்காங்க, வேறு எது எதுவும் டாப்அப் பண்ணுற மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேம்ஸில் ரீசார்ஜ் பண்ணி அதுலேருந்து டாப்அப் பண்ணி பாருங்கள். ஓகே டாப்அப் நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு இருக்கீங்களா, அவங்களுக்கு நான் யாரையும் டாப்அப் பண்ணுங்கப்பா அப்படின்னு யாருமே நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்கவுங்க இருக்கணும். ஓகே கேஸ், நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதாவது சரி, விஞ்சோ கோல்டு அதில் வந்து அதை டாப்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட வந்து விஞ்சோ கோல்டு இல்லை. இங்கே டவுன்லோட் பண்ண நினச்சேன், பட் இதிலே இதில் ஏற்றிக்கிட்டு ஓகே நம்ம அப்படின்னு சொல்கிறது அதுக்கு வேறு அனுப்பணும், அமௌண்ட் அனுப்பி தானே பண்ண முடியும். பட் நம்மளுக்கு இது அந்தளவுக்கு தெரியாது, தவெல்லாமல் ஏதாவது எதுக்கு நோண்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, நான் இப்போ வந்து ட்ரை பண்ணுறது எதுலையுமே வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணவே முடியல. எனக்கு இதில் என்ன ஒரு டவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை டாப்பப்பே பண்ண முடியலன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு கரீனா இந்தியன் அதாவது சர்வருக்கு மட்டும். இப்போ இந்த ஆமை பெட்டு வந்ததில்ல, அந்த பெட்டோட பவர்லாம் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேங்களா. போய் மறக்காமல் அந்த பெட்டோட பவர் என்ன அதை பார்த்துக்கோங்க. அந்த பெட்டை எடுக்கணும் அப்படின்றத ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் போய் டாப்அப் பண்ணலாம்னு என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் டாப்அப் பண்ணவே முடியல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் வேறு ஏற்றின என் மொபைல் லைவில் வந்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் அதாவது டுமாரோவில் நைட் வந்து லைவில் வாங்க, அப்போ தெரியும் என் மொபைல் எந்த அளவுக்கு பக் ஆகுது அப்படின்ற மாதிரி. இங்கே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றினோடனே ஓகே கேம் பிளே பண்ணுறான் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்லாம் வர மாதிரி இருக்குது, எது எது இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருந்தது, செட்டிங்ஸ் இப்போ அல்ட்ரான் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் மேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே வேறு லெவலில் என்னென்னவோ சேஞ்ச் ஆயிடுச்சு. சவுண்டாக நீங்கள் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் அதுமாதிரி ஆகிடுது. பட் நான் எதோ ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு வேலை செய்ய போகிறீங்க, என்னடா அது நான் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து யாராவது விஞ்சோ கோல்டு இது மாதிரி மணி ஏர் நீங்கள் ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணுற மாதிரி, அந்த ஆப்ஸில் வந்து உங்களால் டாப்அப் பண்ண முடியுதா, ஒருவேளை பண்ணி வந்து உங்களால் எப்படியாவது ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டாப்அப் பண்ண முடியுதா அப்படின்னு மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, நான் இது வந்து இப்போ கேம் பிளே வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பண்ணேன். ஓகே கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. அந்தளவுக்கு நான் கேம் பிளே பண்ணல, இந்த வீடியோ கண்டென்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு கேம் பிளே வேணும்ல அப்படின்ற மாதிரி சரினு வச்சு அச்சு கேம் பிளே பண்ணி பார்த்தேன். என்னடா இது, நான் டவுன் ஆகிறப்போ ஓரளவுக்கு ஸ்லோவாக விளராணுவேன், சவுண்ட் எஃபெக்ட்லாம் எல்லா கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னடா, டபுள் பேரல் எல்லா கண்ணுமே ரீலோடு அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, உங்களில் எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பட் இந்த ஆமை பெட்டு எடுக்க முடியாத, டாப்அப் பண்ண முடியாத, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஆமை பெட்டு செம்ம பவர், வேறு லெவல் பவர். ஓகே, என்னடா பவர்னா நல்லா பேக்லேருந்து வச்சா டேமேஜ் ஓர போகவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு கம்மியாக தான் டேமேஜ் கொடுக்குது. பட் அப்படி இருந்தும் இது மட்டுமாவது டாப்அப் பண்ண விட்டுருக்கணும்ல, ஓகே அதுவும் விடலை. ஓகே, என்ன தான் பண்ணுறது, பொங்கலாடி ஒரே உயிரை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் பட் நம்ம வந்து ஒழுங்காக ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இந்த லைவில் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஃப்ரீ ஃபயர் பேனா பேனான்னு. அடாடி பேன் ஆயிடுச்சுடா, அதான் சொன்னாங்கல்ல. ஆனால் பட் ஃப்ரீ ஃபயர்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் நாங்கள் பேன் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வராது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. பட் ஆனால் நேற்று வந்து நான் லைவில் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், என்னடா அது நான் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் வந்து வர மார்ச் 8 வந்து வருது ப்ரோ, ரிட்டன் இந்தியன் சர்வருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கேடி தமிழன் அவர் வந்து சொல்லியிருந்தார், என்னடா நான் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியன் சர்வர்லேயே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது அதுக்கு ஒரு லோகோ விட்டுருந்தாங்க. ஓகே கைஸ், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா ஒரு சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நான் வந்து வீடியோ வளவலன்னு ரொம்ப நேரம் பேசிட்டேன், யாரும் என்னடா நீ டைம் இவ்வளோ நேரம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு கேம் ஒரு கிளாஸ் கோட் போகிற டைம் தான் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே கைஸ், மறக்காமல் லைவ் ஸ்ட்ரீமில் சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய் பாய், லவ் யூ கைஸ், தேங்க்யூ.